பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா வல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ கேட்டு கொள்வாயே பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ சேர்த்துக் கொள்வாயே நீங்க தான் அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி என்னையும் பிரசன்னாவையும் சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குண்ணா. ஹலோ பிரசன்னா, ஹூஸ் காலிங்? நீங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல ரிப்போர்ட்டர். லஞ்சம், ஊழல், அரசியல நடக்கிற பித்தலாட்டம் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு நல்ல பத்திரிகையாளர் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பொம்பளைங்க பின்னாடி சுத்துற ஒரு சராசரி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. ஹலோ, இல்ல இல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் பொண்ணுங்களை கூட்டிட்டு போறீங்களே, அதனால தான் கேட்டேன். இதை பாருங்க, ஜஸ்ட் ஸ்டாப் இட். அது என்னோட பர்சனல் விஷயம். அதோட என்னோட லவ் விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணது போதாதா? ஐ மீன், உங்க முறை பொண்ணு இந்துவை பத்தி சொல்றேன். மிஸ்டர் கௌஷிக், தகராறு பண்றதுக்காகவே நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தகராறு பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தா நேரடியா வந்து உன்னை வகுந்து போட்டிருப்பேன். சம்பந்தப்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே முடிச்சிடலான்பா. நீ மத்தியானம் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிய, அது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி.
என்ன வாயடிச்சு போயிட்டியா? இத பார் பிரசன்னா, இந்த நிமிஷத்துல இந்த வினாடியில இருந்து நீ ரம்யாவை மறந்துடணும், புரிஞ்சுதா? மறந்துடுற, நீ ரம்யாவோட அண்ணங்கிறது. சபாஷ், பார்த்துடலாம்டா. அம்மா, 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 ஹேர் ட்ரையர் எங்கம்மா? என்ன முதல்ல குடுத்த மெடிசன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க. போலமா? இருங்க, ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுக்கோ, டாக்டர் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும். அப்புறம் அடுத்த தடவை அப்பாயின்மென்ட் ஈஸியா வாங்கிக்கோ, நான் உன்ன கூட்டி போறேன். சரி சரி, நாம போலாமா? போலாமா? ஆ சரி, டாக்டர் என்ன சொல்றாருன்னு ஃபோன் பண்ணுங்கமா. ஓகே ஓகே, நான் சாப்பிட்டு சாப்பிடுறேமா, நிதானமா போங்க. ஆ சரி. எப்படி இருக்க வசந்தி? சாரிக்கா. எதுக்கு? அதுக்கு எதுவும் எமோஷனா பேசிட்ட. உள்ள வா, உள்ள வா. வீடு தேடி வந்த உடனே இன்சல்ட் பண்ண. உள்ள வா. அக்கா, வீடு தேடி வந்த உடனே நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ணது தப்புன்னு. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. ஐயோ பிளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, நான் ஒன்னு மன்னிச்சிட்டேன், போதுமா? என்னடா, நீ தானே என்ன திட்டின? உன்னோட பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற வலி எனக்கு புரியாமையா போயிரும். அதனால தான் நான் சும்மா இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் மறந்து இப்ப நீ என்ன தேடி வந்திருக்க பாரு, அது போதும் எனக்கு. அஷிஷோ, உன்னை பார்த்த சந்தோஷத்துல அவங்களுக்கு ஒரு ஹலோ கூட சொல்லுவேன் நானு. இவங்க டாக்டர் விமலா, என் கூட ஒர்க் பண்றாங்க. ஹலோ. ஹலோ. சரி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. சாப்பிட்டுட்டு போனும், என்ன நீ ஃபர்ஸ்ட் பண்றாக்கா? அம்மா, அம்மா பவித்ரா எங்க? ஓ, அம்மா வந்து பவித்ராவை ரெகுலர் செக்அப்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரி, நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, நீ என்னோட வந்து சாப்பிடுவா. வா. வசந்தி. ஆ, வரேங்கா.
காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்ல. ஏய் ஹலோ வசந்தி, என்னாச்சு உனக்கு, என்ன அவ்வளவு யோசனை? ஒன்னும் இல்ல, நான் உன திட்டினதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, நான் தான் உன மனுஷிட்டேன்னு சொல்றல, திரும்பி திரும்பி அதையே நினைச்சிட்டு. ஆமா, என்ன உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்கா? வந்துருவாக்கா. சரி, அவ வந்த உடனே பூரி இருக்கு சாப்பிட சொல்லு, நான் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பணும். எத்தனை தடவை அதே விஷயத்துக்கு சாரி சொல்லிட்டு இருப்பேன் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். எனக்கு பாய் சொல்ல மாட்டேன், நீ பாய் போல. பத்திரமா போன. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போற அக்காவை நினைச்ச அழறியா? குமரனை நினைச்சுக்கோ, அழுக வராது. என்ன அவசரம், எதுக்கு இப்படி ஓட்டுறீங்க? டைம் தான் இருக்குல்ல. சரி, பயப்படாதீங்க, பிடிச்சிடலாம்.
பர்மிஷன் 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 நீங்க மாறுங்க.